ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலிருந்து ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு நித்யா சங்கர். இன்றைய பஞ்சாங்கம் சுபக்ருது வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை. காலையில் திருவாதிரை நட்சத்திரம், பிற்பகல் புனர்பூச நட்சத்திரம், சுக்லபட்ச தசமி திதி, ஆயுஷ்மான் யோகம், கரசை கரணம். நட்சத்திர நாம எழுத்துக்கள் கு, க, ஞ, ச. ராகு காலம் 1.5 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7.5 மணி வரை. இன்றைய அக்ஷய ராசி பலன். மேஷ ராசி. வீடு சார்ந்த முயற்சி அழுத்தம் மற்றும் விரயத்தை தரும். குடும்பத்தில் நீங்களே சண்டைக்கு காரணமாவீர்கள். பேச்சை குறைக்கவும். உணவில் கவனம் தேவை. வெளி உணவை தவிர்க்கவும். தகப்பனாருடன் வம்பு வர வாய்ப்பு உண்டு. அமைதியாக இருங்கள். தூக்கம் குறைவாக இருக்கும். இன்று லாபம் உண்டு. ரிஷபராசி. உங்கள் முயற்சி கடன் அல்லது வம்பாக மாறக்கூடும். புதிய முயற்சிகள் இன்று செய்ய வேண்டாம். தாயாருக்காக இன்று செலவு செய்வீர்கள். தாயார் தகப்பனாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. புதிய முதலீடு இன்று செய்ய வேண்டாம். விரயம் ஆகக்கூடும். அடிவயறு மற்றும் முதுகு தண்டுவளம் சார்ந்த வலி ஏற்படக்கூடும். தொழில் நன்றாக இருக்கும். வெளியூர் தொடர்பு லாபம் தரும். மிதுன ராசி. வீடு, தாயார், வண்டி, வாகனம் ஆகியவற்றால் விரயம் உண்டு. முயற்சியால் அழுத்தம் ஏற்படும். குழந்தைகளால் மன அழுத்தம் உண்டு. வயிறு கால் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடும். தகப்பனாரால் அனுகூலம் உண்டு. முதலீடுகள் லாபம் தரும். நிம்மதியான தூக்கம் இன்று இருக்காது. கடகராசி. இன்று குழந்தைகள், நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையால் விரயம் உண்டு. தொழில் நன்றாக இருக்கும். முயற்சியால் எதிர்பாராத லாபம் ஏற்படக்கூடும். தகப்பனானின் சந்தோஷத்திற்காக விரயம் செய்வீர்கள். வெளியூர் பிரயாணத்தால் விரயம் உண்டு. சிம்மராசி. தாயாரால் அழுத்தம் மற்றும் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உணவில் கவனம் தேவை. குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டு. தொழிலில் வம்பு வர வாய்ப்பு இருக்கிறது. இன்று புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். கன்னிராசி. இன்று கடனால் லாபம் உண்டு. கோர்ட் கேஸ் இன்று சாதகமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனம் தேவை. தகப்பனாரிடம் வாக்குவாதம் செய்ய வாய்ப்பு உள்ளது. தொழில் சார்ந்த பிரயாணம் இருக்கக்கூடும். பிரயாணத்தால் அழுத்தம் மற்றும் லாபம் உண்டு. புதிய முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். துலாராசி. தேவையற்ற அவமானம், வம்பு வழக்கு வர வாய்ப்பு உண்டு. குறைவாக பேசுங்கள். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆன்லைன் விஷயங்களில் அதிக கவனம் தேவை. தொழிலில் கூட்டாளிகளால் விரயம் உண்டு. இன்று தொழிலால் அழுத்தம் ஏற்படும். வெளியூர் பிரயாணம் லாபம் தரும். விருச்சிக ராசி. இன்று முயற்சியால் விரயம் உண்டு. பேச்சால் வம்பு வரும். தாயாரால் அனுகூலம் உண்டு. மூத்த சகோதரத்தால் அழுத்தம் உண்டு. லாபத்திற்காக இன்று விரயம் செய்வீர்கள். வெளியூர் பிரயாணத்தை இன்று தவிர்க்கவும். தனுசு ராசி. இன்று வீடு சார்ந்த செலவுகள் உண்டு. ரிப்பேர் மற்றும் பராமரிப்பு செலவு செய்வீர்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிக கவனம் தேவை. குழந்தைகளால் அனுகூலம் உண்டு. கடன் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டு. தகப்பனாருக்காக விரயம் செய்வீர்கள். இன்று புதிய முதலீடுகள் வேண்டாம். மகர ராசி. கடன் வாங்கி புதிய வண்டி வாகனம் வாங்க நேரலாம். வெளியூர் சென்று படிப்பிற்காக கடன் வாங்க நேரும். குழந்தைகளால் அனுகூலம் உண்டு. கூட்டாளி மற்றும் வாழ்க்கை துணையால் செலவு செய்யக்கூடும். தகப்பனாரால் அழுத்தம் உண்டு. தொழில் லாபம் தரும். இன்று புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். கும்பராசி. இன்று அனுகூலமான நாள். முயற்சி சாதகமாக அமையும். மூத்த சகோதரத்தால் கடன் ஏற்படக்கூடும். தகப்பனாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. குழந்தைகளால் விரயம் உண்டு. புதிய தொழில் முயற்சி லாபம் தரும். மீனராசி. இன்று மகிழ்ச்சியாக விரயம் செய்வீர்கள். குடும்பத்தால் மற்றும் பேச்சால் அனுகூலம் உண்டு. முயற்சி சில தடைகளுக்கு பிறகு
வெற்றி பெறும், வீடு சார்ந்த விரயம் ஏற்படக்கூடும், தொழிலில் அழுத்தம் உண்டு, நிம்மதியான தூக்கம் இருக்கும், வெளியூர் பிரயாணம் லாபம் தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.